அடுத்தடுத்து ஹிட் இப்ப புதுசா வேற பாடகர் அவதாரம் எங்கேயோ போயிட்டீங்க போங்க எங்கேயும் போல எங்கேயாவது போகணுமே அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அடுத்தடுத்து ஹிட் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய கிஃப்ட் தான் ஃபஸ்ட் என்னென்னா அடுத்தடுத்து ஹிட் நீங்கள் ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் ஒத்துக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக பாடகன்றது வழக்கம் போல் தான் எப்படி ஹீரோவாகும்னு யோசிக்கவே இல்லையோ அது மாதிரி பாட்டுங்கிறதும் யோசிக்கவே இல்லை அது எல்லோரும் டீம் ஒரு 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 நான்கு பேர் கொண்ட குழு வந்து ஒரு ஆய்வுலாம் நடத்தி இந்த சதியை செஞ்சுருக்கிறாங்க யாருன்னா இமான் சார் யுகபாரதி சார் எங்களுடைய டைரக்டர் கோ டைரக்டர் அந்த மாதிரி அப்பாவே பேசினாலும் சாந்தி தேட்டருக்கு ஒரு படம் சத்யம் தேட்டருக்கு ஒரு படம்னு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்கே இல்லை லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்னு பிரிக்கல பட் என்னுடைய முதல் படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் எல்லா வகையிலையுமே அது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வருது அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன் எல்லா வகையிலும் எல்லாத்துலேயுமே எடுக்கலாம் ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டில் இருக்கலாம் அது காஸ்டிங்கில் இருக்கலாம் இல்லை படத்தினுடைய வியாபாரமாக இருக்கலாம் கலெக்ஷனாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே அது அப்படியே வளர்ந்துகிட்டே வருது அது அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்ம ஒரு நான் சினிமாவில் வந்து நான் புதுசாக ஒன்று செஞ்சு சினிமாவை வந்து பெருமைப்படுத்த போகிறேன் அந்த மாதிரி நமக்கு அவ்வளோ இதெல்லாம் கிடையாது இதை ஒரு பணம் போட்டு எடுக்கிறோம் அதில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஸோ அப்படி நடக்கிறது தான் பிளான் பண்ணுறதுன்னு எதுவும் இல்லை ஒரு படம் அடுத்து ஒரே மாதிரி அடுத்த படம் இருக்கும் ஏன்னா காமெடிக்குள்ளேயே இருக்கும் அதுக்குள்ளே குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் தான் பண்ணிக்கிறேன் கேடிபில்லா மாதிரி எதிர்நீச்சல் இருக்காது எதிர்நீச்சல் மாதிரி வருத்தப்படா வாலிபர் சங்கம் இருக்காது அது வருத்தப்படா வாலிபர் சங்கம் மாதிரி மான்கராத்தே இருக்காது அந்த குட்டி டிஃப்ரென்ஸ் தான் பட் காமெடி இருக்கும் தனுஷ் தன் மனைவி பசங்களை மிஸ் பண்ணுறாரான்னு கூட தெரியல ஆனால் உங்களை மிஸ் பண்ணுறதா ட்விட்டர்லாம் போடுறாரு இது என்ன புது கெமிஸ்ட்ரி இல்லை அப்படிலாம் அது ஜாலியாக சொன்னதான் பட் அவர் சொன்னது ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் ராஞ்சனா ப்ரமோஷன்ஸ்க்காக அங்கே போயிட்டார் சார் ஷூட்டிங்லேயே நிறையா இருந்தால் அவரை பார்க்க முடியல நானும் இங்கே தேனி ஷூட்டிங் போயிட்டேன் அப்புறம் அவரை பார்க்க வரேன்னு சொல்லிதான் அப்புறம் ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஸோ முடிச்சனால அதனால ட்விட்டரில் போட்டிருந்தார் அடுத்த நாளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவர் நான் சார் நான் எங்கேயும் போல் சார் ஹிமாலயாஸ்க்கெலாம் எங்கேயும் போல் இப்படி தேனி மலையடி வரல தான் சார் நான் ஷூட்டிங் பண்ணியிருந்தேன்னு போய் நெக்ஸ்ட் டேவே போய் அவரை பார்த்துட்டு அவர் நயாண்டி ஷூட்டிங்கில் இருந்தார் பார்த்துட்டு பேசணும் அண்ட் என்னென்னா அவர் பிலீவ் பண்ணுறாரு நம்புகிறாரு அவருக்கு க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு ரொம்ப முக்கியமானவங்கள நானும் ஒருத்தன் நம்புறாரு அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஹீரோவாக வெற்றியை தக்க வச்சுக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாச்சு ஆரம்பத்தில் வளர்த்து விட்ற சோஷியல் மீடியாக்களை பின்னாடி வாய விட்டுருது இப்போல்லாம் இந்த கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் மட்டும்தான் சொல்ல முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் உலகம் ஃபுல்லாக சொல்ல முடியும் ஸோ அது வரைக்கும் தேட்டருக்கு போய் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ வந்து ஃபீட்பேக் வச்சு படத்துக்கு போகலாமா வேணாமா டிசைட் பண்ணுற காலகட்டம் வந்துச்சு அதனால அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் தான் ரிசல்ட்டு டிசைட் ஆயிருது அதுக்காக தான் எல்லாருமே மெனக்கேட்டு இருக்காங்க அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம எதை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நான் அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு எங்கே எப்படி இருப்பீங்க தமிழ் சினிமாவில் இருக்கணும் அது அது ரொம்ப முக்கியம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இருக்கணும் என்னென்னா நான் பண்ணுற படங்களை நினச்சி நான் அப்புறமா ஃப்யூச்சரில் திரும்பி வருத்தப்படக்கூடாது அந்த மாதிரி படங்களை நம்ம பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சு பண்ணிகிட்ருக்கேன் வெறும் காமெடி படம் ஃபுல்லாக ஒரு காமெடி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்குள்ளே செஞ்சிடக்கூடாது அதுக்காக ஃபுல்லாக இறங்கி எட்டு ஃபைட்லாம் போடவும் அந்த மாதிரி கிடையாது யதார்த்தத்தை ஒட்டின கதைகள் அதுக்குள்ளே கொஞ்சம் எமோஷன் சீரியஸ்னஸோடு இருக்க படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா எனக்கு வந்து ரொம்ப ஆசை இது ஆக்சுவலாக பேராசை தான் சங்கர் சார் முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணுங்கிறது தான் ரொம்ப ஆசை நம்ம அந்த மாதிரி ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்டோரிஸு ஆனால் அது நமக்கு சூட்டாக அவங்களுடைய படங்கள் வந்து நமக்கு சூட் ஆகுமான்னு தெரியல பட் அந்த லெவலுக்குலாம் நம்ம தாண்டி போனால் அது நிறையா வருஷமும் இருக்குது அதை நோக்கி பயணம் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பளம் கிளப்பி விடுறாங்களே இல்லை அது என்ன என்ன காரணம்னு தெரில எதுக்கு சம்பளம் இவ்வளோ கேட்குறாரு சம்பளம் இவ்வளோ கேட்குறாருன்னு எழுதுறாங்கன்னு எனக்கு தெரில ஏன்னா என்னுடைய தயாரிப்பாளர்கள் யாரும் வந்து நான் சம்பளம் கண்ணா பின்னான்னு கேட்குறேனோ நான் டிமாண்ட் பண்ணுறேன் தனுஷ் சார் திரும்பவும் கூப்பிட்டு நீ ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறாரு எஸ்கே பாட்டிஸில் கெடிபிளாக விளையாடுறங்க வருத்தப்பட வாலிபசங்க திரும்ப அடுத்த படம் எஸ்கே பாட்டிஸில் பண்ண போகிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்னை வச்சு தயாரித்த தயாரிப்பாளர்கள் திரும்பவும் தயாரிக்க கேட்குறாங்கும்போது ஆவியஸாக அதிலேயே வந்து ரிசல்ட் தெரியும் நான் கண்ணா பின்னா டிமாண்ட் பண்ணலை அப்படிங்கிறது அண்ட் இல்லை எனக்கு ஒன்றும் புரியல சம்பளமே வாங்கக்கூடாது இவன் ஃப்ரீயாக நடிக்க வந்தேன் உனக்கு நடிக்க சான்ஸ் கிடையாது பெரிய விஷயம் நினைக்கிறாங்களான்னு தெரில பட் இப்போ அது பழகி போச்சு இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்களேன் சம்பளத்தை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு கோடின்னு எழுதிருக்கேன் ஒரு நாலு கோடின்னு எழுதுங்களேன் ஏன்னா ரெண்டு படம் இட்டு கொடுத்துருவாங்க நாலு கோடின்னு எழுதுங்க அப்படின்னு அப்படியே